శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితాకేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది వాగ్వృత్తిరాజసరస్వతీ తస్మై వేదాంతగురవే భూయో భూయో నమో నమః విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణనబద్ధదీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. స్వామినుడి సంకల్ప సూర్యోదయத்தில் இரண்டாவது அங்கத்தில் குரு சிஷ்யர்கள் என்கிற ரீதியில் சித்தாந்தம் குருவாகவும் சிஷ்யன் வாதம் சிஷ்யனாகவும் இருந்திருக்கிற ஒரு சன்னிவேசம், இவா ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சம்வாதத்தை நாம இப்ப பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதுல குருவாக இருந்திருக்கிறவர் சிதண்டம் தரித்த ஒரு எதிராஜர் சன்னியாசி ரூபமாக இருந்திருக்கவர், சிஷ்யன் கிரகஸ்தனாக இருந்திருக்கார். இந்த குரு சிஷ்யர்களே எம்பெருமானாரும் சுவாமி தேசிகனுமாக இணைக்கப்படுகிறார்கள் என்று நாம் ஏற்கனவே பார்த்தோம். இதுல வாதம் பண்ணணும்னு சொல்லி சொல்ற, வாதம் பண்ணி நம்மளுடைய சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்ணணும்னு ஆச்சாரியன் நியமனம் பண்றார், குரு சிஷ்யன் நியமனம் பண்றார். சிஷ்யன் சில கேள்வி எல்லாம் கேட்கிற, அதுக்கு பதில் சொல்ற. இதுல கடைசியா பார்த்தோம், நம்ம சிஷ்யனாக இருந்திருக்கிற சுவாமி ஆச்சாரியனிடத்துல கேட்கிற, நமக்கு எத்தனையோ சிஷ்யர்கள் இருந்திருக்கா, அப்படி இருக்கச்சே அடியேன்னு நியமிச்சதற்கு காரணம் என்ன என்பதாக. இதுக்கு சமாதானம் சொன்னார், சொத்தகா பிரத்யேதா ந கஷ்டித்து அபரஹா பிரத்யத்திபிஹி பிரார்த்திதாம் தத்ர துவத்புத நிர்பர பிரசரயா புத்தியா பரிஷ்காரிணா என்பதாக சொன்னார். புதுசு புதுசாக பிரதிபையோட வாதம் செய்யக்கூடிய சாமர்த்தியம் இருக்கக்கூடியவராக எனக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்கிறவள் வேற யாரும் தெரியல என்பதாக குருவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தையினால அவர் அவ்வளவு விசுவாசம், ஆச்சாரியன் நம்மளிடத்துல விசுவாசம் வச்சிருக்காருன்றத வெளிப்படையாக அப்பேற்பட்ட விசுவாசத்தோடு இருந்துருக்கிற சிஷ்யன் ஆச்சாரியனிடத்துல மேல பேசுற விஷயத்தை நாம பார்ப்போம். யதாதிசதி பகவானு அத்தது கண்டு கஞ்சித் சித்தாந்தம் அனவலம்பி நகாபி ததா பிரவர்த்ததே ததா ஸ்வாபிமத்தி குதச்சித் மாம் அவஸ்தாபயது பகவான் அஸ்தோ. ஆச்சாரியன் நியமிச்சிருக்க அந்த நியமனத்தை நான் சிரசா வகிச்சென்று தான் வாதம் பண்றேன், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனா வாதம் பண்ணச்சே ஒரு சித்தாந்தத்தை நாம வந்து தேர்ந்தெடுத்துக்கணும், இது நம்மளுடைய சித்தாந்தம் என்ற ஒரு நிலைப்பாடோடு தான் வாதம் பண்ணணும். எதுக்கெல்லாம் வரத்துக்கெல்லாம் வாதம் பண்ணிருக்கிறதுன்றது அது முறையில்லை. ஆகையால அப்போ எதிராளியாக இருந்திருக்கிறவா நம்மளுடைய கோட்பாட்டை ஏற்றுக்கொள்ளும்படியாக செய்ய வேண்டும், இதுதான் வாதத்தினுடைய முறை. அதுக்கு கேக்குற, நான் எந்த சித்தாந்தத்தினுடைய அடிப்படையில நான் வாதம் பண்ணணும்? அத்தது கஞ்சித் சித்தாந்தம் அனவலம்பி நகாபி கதா பிரவர்த்தியத்தை அப்படின்னார். ஒரு சித்தாந்தத்தை எந்த ஒரு சித்தாந்தத்தையும் பற்றாமல் ஒரு வாதம்ன்றது சொல்லவே முடியாது, அந்த மாதிரி வாதம்ன்றது நடக்கவே நடக்காது. ஆகையால ததகா சுவாபிமத்தையே குத்திரச்சிட்டு மாம் அவஸ்தாபித்து பகவான், உமக்கு எந்த சித்தாந்தம்னு தேவர் தீர்மானம் பண்றாரோ அந்த சித்தாந்தத்தை அடியனிடத்துல சொன்னாக்க அதனை நான் ஆசிரியச்சுண்டு அதுக்கு புறம்பாக சொல்கின்ற வார்த்தைகள் எல்லாவற்றையும் நான் கண்டனம் பண்றேன் என்பதாக. ஸ்ரீஹர்ஷன் ஒரு பெரிய கவியர் தான், இந்த ஸ்ரீஹர்ஷனுடைய இதுதான் நைசத்தம்ன்றது காவியம். கண்டன கண்ட காத்தியம் என்பதாக
ஒரு பெரிய கிரந்தமும் பண்ணிருக்காரு. பெரிய மகா மேதாவி, அப்பேற்பட்ட மேதாவி யாருமே இல்லையா, அவ்வளவு மேதாவியா இருந்தாங்க. அந்த மேதாவியா இருந்ததுனால யார் எதை சொன்னாலும் சரி, அதுக்கு எதிர நான் சொல்றது, நீ சொல்றது சரியில்லை, அவ்வளவுதான். உனக்கு எதனா ஒரு கோட்பாடு இருக்கான்னா அதை பத்தி உனக்கு என்ன வந்தது, நீ சொல்றது சரியில்லைன்னு சொல்லுவாராம். அந்த மாதிரி சொல்றதுன்றது இருக்கு. அதுக்கு கடைசியில அந்த ஸ்ரீஹர்ஷனுடைய மேதைய குறைக்கிறதுக்காக அவர பந்தலும் கீழே பழைய சாதம், பழைய சாதம்னா முதல் நாள் சாதம் பண்ணி அதுல ஜலம் கொட்டி வச்சு இருந்திருக்கு. அந்த பழைய சாதத்தை எருமை தயிரை குத்தி அறுபது அவர பந்தலம் கீழே உட்காந்து வச்சு அந்த சாதத்தை போடுவலாம். இது சாதம் போட்டா இதெல்லாம் வந்து மேதைய குறைக்குமா, தயிர் சாதம், தயிர் சாதமே கொஞ்சம் மேதையை குறைக்கும். அதுலயும் எருமை தயிர் சாதம், இந்த எருமை தயிர் சாதத்துல பழையது வேற, நேத்தி சாதம் வேற, இந்த புராதனம் புண்ணிய கிருதோலபந்து, அதாவது இந்த பழைய சாப்பிடுறது அதுக்கு புண்ணியம் பண்ணிருக்கணுமா, இந்த மாதிரி இந்த பழையத சாப்பிட்டோம்னா தூக்கம்தான் வரும், வேற எதுவும் வராது. ஆகையால இது இப்படி பண்ணி அவனுடைய மேதையை குறைச்சான்னு ஏதோ ஒரு கதை சொல்லுவா. அதுல இது எதுக்காக சொல்றேன்னாக்கா, ஒரு கொள்கையில ஒரு பிடிப்பு இருந்து ஒரு கொள்கையை ஆசிரியச்சிருந்த பிறகுதான் அந்த கொள்கைக்கு எதிரான கொள்கைகளை நாம இதெல்லாம் நமக்கு ஒவ்வாததுன்றத தீர்மானம் பண்ண முடியும். கொள்கையே இல்லாமல் எதுக்கெடுத்தாலும் கண்டனம் பண்றதுன்னு சொல்லிட்டு இருந்தாக்கா அது சரியான வாதமாக ஆகாது. அதுக்காக வாதமாக இருந்திருக்கிற சிஷ்யர் ஆச்சாரியரிடத்துல பிரார்த்தனை பண்ற, நான் எந்த ஒரு சித்தாந்தத்தை ஆசிரியச்சு அதுக்கு தகுந்த மாதிரி வாதம் பண்றதுன்றத சுவாமி நியமிக்கணும் என்று பிரார்த்தனை பண்றார். யதாதிசிதி பகவான் அத்தது கஞ்சி சித்தாந்தம் அனவலம்பி நகாபி கதா பிரவர்த்ததே ததா சுவாபிமதே குத்ரசித் மாம் அவஸ்தாபயது பகவான் சொல்றார். ஓ ஆச்சாரியர் சொல்றார், இகக்கில சகோதியோ சயூச்ச கலகே சமானதந்திரையே சமானதந்திரையே ஸ்வயா ஸ்தாபவியம் விபட்ச விப்ரதிபத்தவுது வேதாந்த சித்தாந்தே. இப்போ சொல்ற இந்த வாதம்ன்றது ரெண்டு விதமான வாதம் வரும். அதாவது நாமெல்லாம் ஒத்துக்கிற பிரமாணங்களையும் சவாலும் ஒத்துண்டு அப்படி ஒரு சமானமான ஒரு கொள்கை இருக்கிற, கொள்கை பிடிப்பு இருக்கிறவர்களுக்குள்ளேயே சில விஷயங்கள்ல சில சமயங்கள்ல வாதம் வந்ததுன்னாக்க இத சயுத்த கலகம்னு சொல்றது. அது வந்ததுன்னாக்க சமானதந்திரே சயுத்த கலகே சமானதந்திரே துவயா ஸ்தாத்தவியம் சமானதந்திரம்னு சொன்னமான நாம ரெண்டு பேரும் ஒத்துண்டதாக இருந்திருக்கிற ஒரு பிரமாணம், ரெண்டு பேருமாக ஒத்துண்டதாக இருந்திருக்கிற சாஸ்திரார்த்தங்கள், அந்த சாஸ்திரார்த்தங்கள்ல நாம் இருந்து வாதம் பண்ணணும். ஒரு எடுத்துக்காட்டு சொல்றோம். இப்போ வைதிக மதத்திலேயே சில அபிப்பிராய பேதங்கள் வருது. சில அபிப்பிராய பேதங்கள் வந்ததுன்னாக்க ரெண்டு பேராலையும் ஒத்துக்கொள்ளப்பட்டதாக இருந்திருக்கிற சமமான ஒரு சாஸ்திரங்கள் இருக்க அந்த சாஸ்திரத்தை எடுத்துட்டு அதை கொண்டு நம்மளுடைய சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்ணணும். இப்போ பிராட்டி இருந்திருக்க, பிராட்டி ஜீவகோட்டியில வராளா இல்ல பரமாத்மா கோட்டையிலேயே அவளும் வராளா அப்படின்னு ஒரு சந்தேகம். அதாவது பிராட்டி ஜீவகோட்டியில வரானா நம்மள மாதிரி அவா இன்னும் கொஞ்சம் கிட்ட நெருங்க இருந்திருக்கா அவ்வளவுதான். அனந்த கிருட விஷக்சேனா எல்லாம் நிச்சய சொல்கிற மாதிரி பிராட்டி பெருமாளுக்கு சமீபத்துல இருந்திருக்கிற ஒரு ஜீவன் அப்படின்னு சில பேருடைய வாதம். அப்படி ஜீவன் சொல்லிட்டோம்னா அவளை அணுன்னு சொல்ல வேண்டி போயிடும். என்ன ஜீவன் தான் அணுவா இருந்திருக்கு. அப்போ அதுக்கு எதிர்வாதமா சொல்றது வரைச்சு உண்மையான வாதம், உண்மை பொருள் என்னன்னா பெருமாள் எப்படியோ அப்படி இதுதான் பிராட்டியும். யதா சர்வகதோ விஷ்ணு ததைவேயும் த்விஜோத்தமா
பெருமாள் எப்படி எல்லா இடத்துலயும் இருந்துருக்காரோ அதே மாதிரிதான் பிராட்டியும் இருந்துருக்கான்னு சொன்னோம்னா, பெருமாள் எப்படி விபுவா இருந்துருக்காரோ அதே மாதிரிதான் பிராட்டியும் விபுவாக இருந்துருக்கான்றது இன்னொரு பட்சம். இப்ப வாதம் நடக்கிறது, பிராட்டி விஷயமான வாதம் நடக்கிறது. இப்ப ரெண்டு பேருமே பிராட்டிய ஒத்துண்டவா, பிராட்டிய சொல்றது எங்கெங்கெல்லாம் மகாலட்சுமிய சொல்லிருக்கோ அந்த சொல்லிருக்கிற சாஸ்திரங்கள் எல்லாம் ரெண்டு பேரும் ஒத்துண்டவாளாக இருந்திருக்கும். இப்ப இது சமான தந்திரம்னு சொல்லி சொல்றது. இப்ப இந்த சமான தந்திரம் கணக்கு, அதாவது இதுல கணக்கு சயூச்சிக்கலாம். இந்த சயூச்சம் ஒரே ரெண்டு பேரும் ஒரே விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்துல இருக்கிறவா தான் இவாளுக்குள்ள கலகம் வருது, பிராட்டி விஷயத்துல ஒரு வாதம் வருது. அப்போ ரெண்டு பேராலையும் ஏற்புடையதாக இருந்திருக்கிற ஸ்ருதி ஸ்மிருதிகளை பிரமாணமாக காண்பிச்சு நம்மளுடைய மதத்தை ஸ்தாபனம் பண்ணணும். ரெண்டு பேருக்கும் ஏற்புடையதாக இருந்திருக்கிறது ஸ்ருதி ஸ்மிருதி விஷ்ணு புராணம் முதலியது. அந்த விஷ்ணு புராணம் பூர்வாச்சாரியால் தேசிய சுத்தி எல்லாத்தையும் எடுத்துக்கணும். இவைகளை நாம எடுத்து இது மூலமா சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்றது. பிராட்டியும் பெருமாள் மாதிரி தான், புகழும் வந்து பிராட்டி ஜீவகோட்டையில வரமாட்டா, பிராட்டியும் பரமாத்மாவோட சேர்ந்ததாதான், பிராட்டியும் பெருமாளமாக சேர்ந்திருக்கிற மிதனம் தான் பரபிரம்மமாக இருந்திருக்கு என்றெல்லாம் சொல்றது இருந்திருக்க. இது இதுக்கெல்லாம் பிரமாணத்தை காண்பிக்கிச்சு, இதை பத்தி வாதம் வந்து பிரமாணம் வரக்கச்சு, ரெண்டு பேரும் ஒத்துண்டதாக இருந்திருக்கிற ஸ்ருதி ஸ்மிருதிகளை காண்பிக்கணும். சயுச்ச கலகே சமானதந்திரே துவயா ஸ்தாபவியம் விபக்ஷ விப்ரதிபத்தௌ. சரி, இது வேற ஒருத்தர் நாம ஏத்துக்கிற கொள்கையை அவ ஏத்துக்கல, அதுல கொள்கையை பொதுப்படையாக ஏத்துட்டு சில விஷயங்கள்ல விசாரம் வந்ததுன்னா ரெண்டு பேரும் பண்றது. நம்ம வேதத்தையே பிரமாணமா ஏத்துக்காதவாளாக இருந்துட்டு இருக்கவா சில பேர், அவளோட ஒரு வாதம் வந்ததுன்னாக்க அப்ப என்ன பண்ணணும் என்ன கேட்ட, இப்ப வேதத்தை பிரமாணமா சொல்லி எல்லாம் பிரயோஜனம் இல்ல, நான் வேதத்தை பிரமாணமாவே ஒத்துக்கலையே, இதை போய் என்னத்துக்கு எனக்கு பிரமாணமா சொல்றேன்னு அவ கேட்பா. அந்த மாதிரி சன்னிவேசத்துல வரைச்சு வேதாந்த சித்தாந்தத்துல நாம இருந்துட்டு அந்த வேதாந்த சித்தாந்தத்துக்கு புறம்பாக சொல்கிற வார்த்தைகள் எல்லாவற்றுக்கும் அது யுக்திகள்னாலையும் மீதி புறம்பங்கள்னாலையும் அவை ஏற்புடையது அல்ல என்பதை நாம தெரிவிக்கணும். இதுதான் சொல்ற விபிரதிபத்தவது வேதாந்த சித்தாந்தே. சரி, அப்படி வேதாந்த சித்தாந்தத்துல இருக்கணும்னாக்க அந்த வேதாந்த சித்தாந்தம் எந்த வேதாந்த சித்தாந்தத்துல எப்படி இருந்துருக்கு, எப்போ இருந்துருக்க, நான் எதுல இருக்கிறதுன்னு சொன்னா அதுக்கு சன்னியாசியாக இருந்துருக்கிற பாஷ்யக்காரர் பாதிக்கிற தத்ராபி பராசர பாராசரிய சுக சௌனக போதாயன பிரபதிபி பரிஜிதம் பந்தானம் ஆசிரித்த பரமார்த்ததர்சி தேசிக தத்த திருஷ்டிபி அஸ்மாபி பரிமித விசத கம்பீராக பஞ்சசாக பிரபந்தாக பிராபந்தத தேசு அவஹிதேதசா த்வயா பிரதிசம்ஹித பரமார்த்தேன பாரிஷத ஹ்ருதயங்கமாக பிரமாண தர்க்காக பிரயோக்தவ்யாக அப்படின்னார். நான் என்ன பண்ணிருக்கேன் தெரியுமா, பராசரர் வியாசர் சுக்கர் சௌனகர் போதாயனர் முதலிய மகர்ஷிகள் முன்னோர்கள் அவள்லாம் போன வழியில அந்த யதாவஸ்திதமான தத்துவத்தை என்னுடைய ஆச்சாரியாலாம் அனுகிரகிச்ச அந்த கண்ணை கொண்டு, அதாவது தனக்கு அனுகிரகம் ஏற்பட்டது, தன்னுடைய பார்வையே ஆச்சாரிய அனுகிரகத்தினால ஏற்பட்டது, அப்படிப்பட்ட பார்வையினாலே தான் அஞ்சாறு கிரந்தங்கள் நான் பண்ணிருக்கேன். பரிமித கம்பீராக அப்படின்ற எப்படி ஒரு ஆச்சரியமான வார்த்தை சொல்லிருக்க பார்ப்போம். ஒரு திட்டமாகவும் இருக்கு, பரிமிதமாக சின்னதாகவும் இருக்கும், ஆனா அதே சமயத்துல விஸ்தாரம், எந்த விஷயத்தை தெளிவாக்கணுமோ
அந்த விஷயத்தை தெளிவாக்கக்கூடியதாகவும் இருக்கு. கம்பீரமாக நன்னா ஆராய்ஞ்சு பராமர்சம் பண்ணி அறிய வேண்டிய விஷயமாக இருந்திருக்கு. அப்படிப்பட்டதாக இருந்திருக்கிற அஞ்சாறு பிரபந்தங்கள் பிராபந்தம் என்னாலே எழுதப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்றார். பாஷ்யக்காரர் ஒன்பது கிரந்தம் எழுதியிருக்க, ஒன்பது கிரந்தம் எழுதியிருக்கச்சு ஆண் அஞ்சாறுன்னு என்னத்துக்கு சொல்றார் என்று கேட்டேன். அதுக்கு சொல்லணும், வேதார்த்த சங்கிரகம், ஸ்ரீபாஷ்யம், வேதாந்த தீபம், வேதாந்த சாரம், கீதா பாஷ்யம்னு சொல்றது இருந்துருக்க அஞ்சு. இந்த அஞ்சுக்கு அப்புறமா மூணு கத்தியம், நித்தியம்ன்றது நாலு கிரந்தங்கள் இருக்கு. இந்த மூணு கத்தியமும் நித்தியமும் இப்ப வாதத்துக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். ஆகையால வாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அஞ்சாறு கிரந்தங்களை எடுத்துட்டா போறோம் அப்படின்னு ஒண்ணு. இந்த ஆறுன்றது என்னன்னா கத்தியத்தோட கூட மூணு கத்தியங்களோட கூட நித்தியத்தையும் சேர்த்துண்டு ஆகையால இது எடுத்துட்டா ஒன்னு எடுத்துட்டா ஆறா ஆயிடும். இப்படி ஆறு கிரந்தங்கள். பிரதிசம்ஹித பரமார்த்தேன பாரிஷத ஹிருதயங்கமாக பிரமாணத்தர்க்காக பிரயோக்தவியாகும். இந்த அஞ்சாறு கிரந்தங்கள் நான் பண்ணிருக்கேன். இந்த அஞ்சாறு கிரந்தங்கள்ல அதாவது ஊன்றி பார்க்கணும், சாதாரணமாக இருக்கணும். அதுல எவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்கு, அத்தனை விஷயங்களையும் ரொம்ப ஊன்றி கவனிச்சு அதோட மாத்திரம் இல்லாமல் அந்த உண்மையை அந்த கிரந்தங்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அந்த உண்மையை நன்னா தெரிச்சுண்டு ஒரு மனசுக்கு ரொம்ப சந்தோஷம் அளிக்கக்கூடிய பிரமாண தர்க்கங்களை நாம் எடுத்துண்டு நீ வாதம் பண்ணணும்னு எம்பெருமானார் சுவாமி தேசிகனை நியமனம் பண்ற. சுவாமி தேசிகன் அதுக்கு பதில் சொல்ற, பகவதி பிரசித்து நக்வசித் பிரமாத்யாமி அப்படின்னா, தேவர் அனுகிரகம் பண்ணியாச்சுன்னா ஆச்சாரிய அனுகிரகம் வந்துடுத்துனாக்க எந்த விஷயத்திலையும் தவறான வழியே போவே போக மாட்டேன், அதுல ஒன்னும் சந்தேகமே பட வேண்டாம் என்பதாக சொல்லுகின்றார். பகவதி பிரசோதுஷி நக்வசித் பிரமாத்யாமி யதா, அது காரணம் குரு பிரசதம் குரு பிரசதன ஸ்புரத் குணகரிம்ணி என்மானே சகிருஸ்புரதி வஸ்து தன் நகிமப்பியபிரசியதி ரிஷி ததிதரோபி வாயதி கிருணாதி கத்யந்தரம் விகல்பியததபி க்ஷணாதி விலயமப்யுபைதி ஸ்வயம். குரு பிரசதன ஸ்புரத் குணகரிம்ணி என்மானசே. ஆச்சாரியாளிடத்துல கணக்கு பக்தி இருந்ததுன்னாக்க ஒரு விஷயம் சொல்லச்சேயே நம்ம மனசுல முதல் முதல்ல ஒரு ஸ்புரிக்கும் தோணும். அந்த ஆச்சாரியாளுடைய அனுகிரகத்தினால நமக்கு என்னாகும்னு கேட்டோம்னா சத்துவகுணத்தினுடைய விருத்தி ஏற்படும். அந்த சத்துவகுணத்தினுடைய விருத்தி ஏற்பட்டதுன்னாக்க அந்த சத்துவகுணத்தினுடைய விருத்தி ஏற்பட்ட திசையில நமக்கு எது ஸ்புரிக்கிறதோ அது நேர்மையானதாக இருந்துருக்கும், அது பிராமாணிகமாக இருக்கிறதாக இருந்துருக்கும். சமானாந்திகரணமான பாண்டித்யம் என்று சொல்லுவார்கள். அந்த சமானாந்திகரணமாக இருக்கும். என் மனசே சக்ரத் ஸ்புரதி வஸ்து தன் நகிகிமப்யபிரம்சியதி. அப்படி நமக்கு முதல்ல ஆச்சாரிய கட்டாட்சத்தினால தோன்ற விஷயம் இருந்துருக்கு, ஒரு சமயத்திலையும் இல்ல இது நான் தப்பா புரிஞ்சுட்டேன் இதை நான் மாத்திக்கிறேன்னு சொல்ற மாதிரி ஒரு நிலையை நமக்கு ஏற்படுத்தணும். இதுதான் அதுல விசேஷம். இது ஆச்சாரிய கட்டாட்சத்தினால நமக்கு தோணித்துனாக்க இப்படி வரும். எப்பயான ஒரு சமயத்துல ரிஷிஹி ததிதரம் எதி கிரணாதி கத்தியந்தரம், ரிஷியோ இல்ல வேற யாரோ சொல்ற பெரிய நமக்கு கௌரவப்பட்டவாளாக இருந்திருக்கிற சொல்ற வார்த்தைகள் ஒரு க்ஷணத்துல நாம் நினைச்ச ஒரு எண்ணங்களை காட்டிலும் மாறுபட்டதாக சொல்லப்படுபவையாக தோணித்துன்னா கூட
விகல்ப ததபெக்ஷனாது விலயம் அபியுபைதி ஸ்வயம். கொஞ்ச நாள் கழிச்சு அதே விகல்பம் பண்ணிக்கிறது, இப்படியா அப்படியான்னு விகல்பம் பண்ண பிறகு இல்ல ரிஷியே சொல்லியிருந்தாலும் அது ஏற்புடையதாக ஆகாது. நமக்கு ஆச்சாரிய அனுகிரகத்தினால முதல்ல எது இருக்குதோ அதுவே சரியானதாக இருக்கும். குரு பிரசதனஸ்புரத் குணகரிம்னி என் மானசே சகிருத் ஸ்புரதி வஸ்து தன் நகிமப்யபப்ரஷ்யதி ரிஷிஸ்ததிதரோபி வா எதி கிருணாதி கத்யந்தரம் கத்யந்தரம் விகல்ப்ய ததபி க்ஷணாத் விலயமப்யுபைதி ஸ்வயம். ஆச்சாரியருடைய கட்டாட்சத்தினால நமக்கு சத்வகுணங்களுடைய உன்மேஷம், அதாவது விருத்தி ஏற்பட்டு வெளிப்பாடு ஏற்படுகிறது. அந்த சத்வகுணங்களுடைய வெளிப்பாடு இருக்கிற பொழுது நமக்கு ஒரு எண்ணம் தோன்றுதுன்னாக்க அந்த எண்ணம் எப்பவுமே நல்லதாக தான் இருக்கும். அது ஒரு காலத்திலையும் அது இல்லை நான் தவறாக அறிந்து கொண்டேன், இது நான் இதை மாற்றி கொள்கிறேன்னு சொல்ற மாதிரி வரவே வராதான். சகிருத் ஸ்புரதி வஸ்து தன் நகி கிமபி அபப்ரஷ்யதி. உருவாக்கி ஆச்சாரிய கட்டாட்சத்தினால வரக்கூடியதாக இருந்துருக்கிற ஒரு ஞானம் இருந்துருக்க ஒரு காலத்திலேயும் மாற்றிக்க வேண்டிய அவசியமே இல்லாததாக ஆகும். இது சமானாதிகரணமான பாண்டித்யம் என்பதாக சொல்வார்கள். எல்லாத்தையும் சொன்னது சொன்னபடி அவர்களுடைய எண்ணப்படி புரிந்து கொள்வது என்பது இது ஒண்ணு. எப்பயாவது ஒரு சமயத்துல இந்த எண்ணத்துக்கும் சில மாறுபாடுகள் ஏற்படும், கலக்கம் ஏற்படும். எதனால ஏற்படும்னா ரிஷிஹி ததிதரோபிவா, ரிஷிகளுடைய வார்த்தையோ அல்லது நமக்கு பகுமானம் இருந்திருக்கிற வேற ஒருத்தருடைய வார்த்தையோ எதிகிருணாதி கத்தியந்தரம், அந்த விதமாக நாம நினைச்சிருந்த ஆச்சாரியாளுடைய அனுகிரகத்தினால நமக்கு ஸ்புரித்த ஒரு விஷயத்தை காட்டிலும் மாறுபட்ட கருத்தை சொல்லுவதாக இருந்தாலும் கூட சரி இது அவ சொல்றாளே ஆகையால் அது அப்படியே சொல்ற ஒரு எண்ணம் வந்து சொல்றாளேன்னு ஒரு யோசனை வரும். அப்போ அவளிடத்துல இருக்கிற ஒரு பகுமானத்தினால அதை விகல்பம் பண்ணி பார்ப்போம், இப்படியா அப்படியா என்று. அந்த விகல்பிக்கச்சே அதுலயும் தவறு, அதுதான் தவறாக இருந்திருக்கு. நமக்கு ஆச்சாரிய அனுகிரகத்தினால தோன்றின விஷயம் நேர இருந்திருக்கு, அதுல ஒன்னும் தப்பில்லைன்னு ஒரு தீர்மானம் உடனே வந்துடுவோம். நாம விகல்பிய ததபிக்ஷணாதி விலயம் அபியுபைதி ஸ்வயம். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றோம். எம்பெருமானாருடைய சித்தாந்தம், இந்த எம்பெருமானாருடைய சித்தாந்தம்னாக்க அவரே சாதிச்சிருக்கார். பராசர, அதாவது பரமார்த்தமாக இருந்திருக்கிற பராசர பாராசரிய சுக சௌனக போதாயன பிரபிருதிபிஹி பரிச்சிதம் பந்தான்னு சொன்னார். இவாள்லாம் பராசர மகர்ஷி, வியாச மகர்ஷி, இவாளாலே சொல்லப்பட்டதாக இருந்திருக்கிற சித்தாந்தம் தான் எம்பெருமானாருடைய சித்தாந்தம், அந்த விசிஷ்டாத்வைத சித்தாந்தம். அத்தாந்தத்துக்கு புறம்பாக இருக்கின்ற சில கொள்கைகள் இது. நம்ம நமக்கு முதல்ல ஆச்சாரிய அனுகிரகத்தினால சித்தாந்தம் கணக்கு ஸ்புரிச்சுடுத்தோம்னாக்க இதுக்கு எதிராக இருக்கக்கூடிய கொள்கை கபில மத சித்தாந்தம், கபில மகர்ஷி பண்ணதாக இருந்திருக்கிற சாங்கிய மதம். அந்த சாங்கிய மதத்தை பத்தி சொன்னாங்கனாக்க ஒரு க்ஷணம் நம்ம யோசனை பண்ணுவோம், ஏன்னா இது சாதாரணப்பட்டவா சொன்ன பிரவர்த்திச்ச விஷயம் இல்லை. இது இது ரிஷிம் பிரசூதம் கபிலம்னு சொல்லக்கூடிய மகான் ரிஷி, மகானாக இருந்திருக்கிற கபிலரே பண்ணிருக்கிறதுனால அதுல ஒரு கௌரவம் வரும். கௌரவம் வரதுனால நாம சரியா புரிஞ்சுக்கலையோ என்னமோன்னு அந்த கபில மதத்தையும் நாம கொஞ்சம் யோசனை பண்ணி பார்ப்போம். கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணுவோம், அந்த மதத்துல இருக்கிற தோஷங்கள் எல்லாம் பார்த்த பிற்பாடு இது வேதத்திற்கு புறம்பானது, ஸ்ருதி வாக்கியங்களுடைய அர்த்தங்களை உண்மையாக தெரிஞ்சு கொண்டு சொன்ன விஷயம் இல்லைன்னு தீர்மானத்துக்கு நம்ம உடனே வந்துடுவோம். இதுதான் இந்த இடத்துல சொல்ற குரு பிரததன ஸ்போரத் குணகர்மியன்மானதேம் சக்ரத் ஸ்போரதி வஸ்து தன் நகிகிம பிரபப்ரஷ்யதீம் ரிஷிஸ்ததிதரோபிமா எதி கிருணாதி கத்யந்தரம்
विकल्प तदपेक्षणात् विलयम् अभ्युपैहिति स्वयम्। இப்ப ஆச்சாரிய அனுகிரகத்தினால நமக்கு தோணித்துனாக்க நிச்சயம் மாறவே மாறாது, அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்பத சுவாமி தேசிகன் சிஷ்யனாக இருந்து கொண்டு எம்பெருமானாரிடத்துல தபனம் பண்றார். இத கேட்ட உடனே குருவாக இருந்திருக்கிற எம்பெருமானார் சாதிக்கிறார், பத்ர விஸ்வ வியாமோகன விஷம யுக்தி பயாத்து துவாம் நித்தியம் அவதானேன யோஜையாமி. ஒரு வாஸ்தவம் தான், ஆனா யுக்திவாதம்ன்றது இருந்துருக்க எப்பேற்பட்டவனையும் மறக்கிடும். ஆகையால அந்த யுக்திய கொண்டு சொன்னமானாக்க பயமா இருக்கு. அதுக்காக உன்னிடத்துல நான் சொல்றேன், நீ ரொம்ப கவனிச்சு வாதம் பண்ணணும். இந்த என்ன பண்ணும் தெரியுமா? குட்டில மதிபிகி கிளப்தான் திருப்தி இருக்க, இது கோணலான புத்தி இருக்காள், அவளால குதிருஷ்டிகள், அதாவது பாக்கியேகி குதிருஷ்டிபிகி அப்பியசௌ. குட்டிலமதி குதிருஷ்டின்னு ரெண்டு பேரை சொல்ற. குட்டிலமதின்றவா வேதத்துக்கு வேதத்தையே பிரமாணமாக ஒத்துக்காத சொல்றவா, நாஸ்திகள் ஜெயினாள் பௌத்தாள் போன்றவள்லாம் வேதத்தை பிரமாணமாக ஒத்துக்காதுவா. சரி, வேதத்தை ஒத்துண்டும் அதனுடைய அர்த்தத்தை அவளுடைய பார்வையில குதிருஷ்டிகள் கோணலான ஒரு பார்வையினால நேரான அர்த்தம் தெரிஞ்சுக்காத இருந்துருக்கிறது, இது குதிருஷ்டிகள்னு சொல்றது. இந்த குதிரில மத்திகளாலையும் குதிருஷ்டாலையும் கதக பரிஷத் தோரேயானாம் அபி க்ஷண கர்க்கசாம், எப்பேற்பட்டவா இருந்தாலும் கூட வாத கோஷ்டியில வரக்கூடியது எல்லா வாதத்தையும் தாங்கக்கூடியவாளாக இருந்தாலும் கூட இவ பண்ற எதிர்வாதங்கள்னால தன்னுடைய மக்களை எந்த சமயத்திலையும் விட்டு கொடுக்காமல் கலக்கம் அடையாதவர்களாக இருந்தாலும் கூட ஒரு க்ஷணம் அவளுக்கு என்ன ஆகும்னா அவ சொல்ற யுக்தி சரியா இருக்கோ என்னமோன்னு தோணும்படியாக அழுடுமா. கணக்கக்கசா, அதாவது அவ அந்த அந்த வாதம் பண்ற காலத்துல ஒரு க்ஷண காலத்துல அவ சொல்ற யுக்தியே நேர்பட்டதற்கு தோண வைக்குமா. அப்படி அந்த குதிருஷ்டிகளும் குட்டில மத்திகளும் அந்த யுக்திகளை கொண்டு வாதம் பண்ணுவா. பிரலபனகுணி பூதாலீக பிரகாசன பத்திரலா யுவதி ஹிருதய க்ரூரா யுக்தி யுனக்தியபிமதம் பயம் அபிதம் பயம். இது என்ன பண்ணும் தெரியுமா அப்படின்னா, இது அவர்கள் வார்த்தைகள்லாம் என்னென்ன எது பிரலபனம், ஒரு நிரர்த்தகமான ஒரு வார்த்தை உழை போட்டதுன்னு சொல்லுவார், நிரர்த்தகமான ஒரு அசம்பத்தமான ஒன்னுக்கு ஒன்னு தொடர்பு இல்லாத ஒரு சம்பந்த ஒரு சப்தம், அந்த சப்தம் அவ கொட்டினாலும் கூட அந்த பேச்சுக்கள் இருந்து அந்த யுக்தி யுக்தி என்ன பண்ணும்னா பிரலபன குணீபூத அலீக பிரகாசன பத்திரதான். அலீகார்த்த பிரகாசனம், அதாவது நேர் அர்த்தத்தை சொல்லாது, பொய்யான அர்த்தத்தை தான் சொல்லும். அந்த பொய்யான அர்த்தத்தை சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிறேன் அந்த பத்திர, அது அது என்ன பண்ணும், அந்த பேசுற பேச்சுக்கள்லாம் அந்த யுக்தி என்ன பண்ணும்னா அமிதம் பயம். இந்த யுக்தின்றது எப்படி இருக்கு தெரியுமா, பெண்களுடைய நெஞ்சம் போல மனசு மாதிரி ரொம்ப குரூரமா இருக்குமா, ஆகையால பயமா இருக்கு. என்கிட்ட இப்போ உடனே எல்லாரும் பெண்களுக்காக வாதம் பண்றவாள்லாம் சுவாமி தேசிகன் இந்த மாதிரி பெண்களை இழிவுபடுத்திட்டே என்று சாதிக்கக்கூடாது.
இங்க சொல்லக்கூடிய ஒரு பொதுப்படையான ஒரு தன்மையை சொல்றார். வந்து யுவதி ஹிருதய குரூரா யுக்திஹி அப்படின்னார். யுவதிகள் பெண்கள்ல ஒரு சாதாரணமான ஒரு குணம், பெண்கள்லயும் அதுலயும் யுவதிகளாக இருந்திருக்கிறவா என்ன கொஞ்சம் வயசானவளா இருந்தாள்னாக்க அவளுடைய ஒரு காலக்கிரமத்துல ஏற்பட்ட ஒரு பக்குவத்தில அவள்லாம் சில பிடிவாதங்கள்லாம் இல்லாதவர்களாக இருப்பார். இந்த இந்த யுவதிகளுக்கு வரச்சே சில பேர் சில பிடிவாத குணங்கள் இருப்பா, பழிவாங்கும் தன்மைன்றது இருக்க பெண்களுக்கு அதிகமாக இருக்குமோ ஆண்களை காட்டலாம். இது ஒரு நேச்சர், அது பொதுப்படையானது. எல்லா பெண்களுக்கும் அந்த மாதிரி இருக்கும்னு அர்த்தம் இல்லை. இந்த ஒரு ஜென்ரலா சொல்லச்சே ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு பழிவாங்கும் தன்மை அதிகமாக இருந்துட்டு இருக்கும், பிடிவாத குணம் அதிகமாக இருந்துட்டு இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு பொதுப்படையான ஒரு சமாச்சாரம், இது எல்லாருக்கும் இருக்கு. அதுலயும் அவ யுவாவா இருக்கிற சமயத்துல யுவதிகளுக்கு, அவ யுவதிகளாக இருக்கிற சமயத்துல இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு ஏற்படும் என்பதாக சொல்றேன். அதனால படுற சமம் எவ்வளவோ இருந்துருக்கு. அந்த மாத்திக்க முடியாத அவ பெண்களுடைய எண்ணத்தை யுவதிகளாக இருக்கும் பொழுது அந்த பராமர்சம் பண்றதுன்றது அவளுக்கு குறைவா இருக்குமா மீதி பேரை காட்டும். இது எல்லா பெண்களுக்கும் அர்த்தம் கிடையாது, ஒரு பிராயிக்கமான பொதுப்படையாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அது எப்படி குரூரமாக இருந்திருக்குமோ, அதாவது மாதா பிதாக்களுடைய எண்ணங்களுக்கு மாறுபட்ட ஒரு கருத்தை உடையவர்களாக யுவதிகள் இருந்தாள்னாக்க அவளுடைய எண்ணத்தை மாத்துறதுன்றது அவ்வளவு சுலபம் இல்லை. இவாளுக்கும் அந்த குடும்பத்துக்கும் இது சர்வாத்மனா ஒவ்வாதது அவளுடைய எண்ணம்ன்றது தெரிஞ்சுட்டே இருந்தும் கூட அந்த பிடிவாதம்ன்றது அவளிடத்துல இருக்குமாது. அது என்னாகும், மாதா பிதாக்களுக்கு ரொம்ப மனசை கட்டப்படுத்தும், அது குரூரமா இருந்துருக்குமா. அந்த மாதிரிதான் இந்த யுக்திவாதம் என்பது. ஆகையால இந்த விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் என்பதாக சொல்லுகின்ற. இது எல்லா சயின்ஸ்ல சொல்றான், இதெல்லாம் சொல்றான், எல்லாத்துலயுமே சொல்றான். இந்த 16 வயசுல இருந்து 15-16 வயசுல இருந்து ஆரம்பிச்சு 25-27 வயசு வரைக்கும் இந்த யுவாவா இருக்கிற பீரியட்ல மனசுன்றது ஒரு சஞ்சலமான ஒரு நிலைப்பாடோட இருந்துட்டு இருக்கும். அப்போ எதுலையுமே ஒரு நாம எடுக்கிற தீர்மானம் எடுக்கிறது இருக்க அது அந்த சமயத்துல நேர போனோம்னாக்க நல்லதா போயிடும், அது விபரீதமா போயிட்டோம்னா அது விபரீதத்துல போயிடும். அந்த சமயம்தான் பசங்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். நல்ல விஷயத்திலேயே புத்தி போறதாகவும் வேற விஷயத்துல புத்தி போகாதபடியாக பார்த்துக்கிறதும் நம்மளுடைய கடமை என்பதாக பெரியோர்களும் சொல்லுவார்கள், சயின்டிபிக்காவும் இந்த காலத்தையும் சொல்ற. இது எல்லாத்தையும் மனசுல வச்சுட்டுதான் சுவாமி ஒரே ஒரு வார்த்தைய போட்டிருக்கார். யுவதி ஹிருதய குரூரா யுக்தி யுனக்தி அமிதம் பயம், இதுதான் ரொம்ப பயத்தை ஏற்படுத்துறது என்பதாக சொல்லுகின்றார். இது ஆச்சாரியனாக இருந்திருக்கவர் சிஷ்யனிடத்துல யுக்திவாதம் வந்ததுன்னாக்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் என்பதாக சொல்ற. அப்ப சிஷ்யன் சுவாமி சாக்கிறார், பகவன் மை அதிஸ்நேகேன நூனும் இயம் அதிசங்கா. இப்போ என்னிடத்துல போய் இவ்வளவு பயப்படாமா எப்பேற்பட்ட யுக்திவாதம் வந்தாலும் நான் எந்த சித்தாந்தத்துல உம்முடைய சித்தாந்தத்திலிருந்து எப்பவுமே எனக்கு மாறுபட்ட கருத்தே வராது, நான் எப்பவும் கலங்கவே மாட்டேன் நானு, இது வேண்டாம், நான் கலங்க மாட்டேன்னா என்ன காரணம் அதை சொல்றேன். பயப்படவே வேண்டாம், த்வயாதரிசித சர்வார்த்தி, நான் எல்லா உண்மைகளையும் உம்முடைய அனுகிரகத்தினால நான் அறிந்தவனாக நான் இருந்திருக்கேன். நீர் எப்படி கட்டளை இடுகிறேரோ அதன் பிரகாரம் நான் அனுஷ்டிச்சிருக்கிறவன், நடந்து கொண்டு இருந்திருக்கிறவன். கசங் கதகமானி சாது கஷ்டிதன்யோ மயிஸ்திதே, எம்பெருமானார் இட்ட வழியில எம்பெருமானாருடைய திருவள்ளத்தை பூர்த்தியாக அறிந்து கொண்டு இருந்திருக்கிற நான் இருக்கச்சே. சுவாமி தேசிகன் தன்னுடைய ஆச்சார், அதாவது
ஒரு பெருமையாக இது மீதி பேர் நினைக்கிற மாதிரி கர்வமா சொல்லிருக்கான்னு நினைச்சுக்க வேண்டாம். ஆச்சாரியானுகிரகத்தினால வந்திருக்கிற புத்தியை கொண்டு ஆச்சாரியனுடைய கட்டளைப்படி நடந்து கொண்டு இருக்கும் பொழுது யார் என் முன் வாதத்துக்கு நிற்பார்கள்? யாருமே நிற்க மாட்டால் அப்படி யார் இருந்தாலும் அவர்களுடைய வாதம் பொடி பொடியாக ஆகிவிடும் என்பதை சொல்லுகின்றார் சுவாமி. பயாதர்சித சர்வார்த்தே தொன்னிதேசே வியவஸ்திதே கதம் கதகமானே சாத்தே கஷ்டிதன்யோமயஸ்திதே. அப்போ ஆச்சாரியாக இருந்திருக்கிற எம்பெருமானார் சாதிக்கிறார் பத்ர இதமபி உணர்வுதா. இதெல்லாம் ஒரு சதஸுக்கு போனாக்க எதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ அதெல்லாம் உனக்கு நான் சொல்றேன். மறுபடியும் நான் சொல்றேன், இன்னொரு விஷயத்தையும் இதையும் சொல்லுன்ற அந்த காலத்துலயும் சரி இந்த காலத்திலயும் ஆச்சாரியாளா இருந்திருக்கிற சிஷ்யால் சதஸுக்கு போகணும்னாக்க அந்த விஷயத்த சொல்லி கொடுப்பான். சொல்லி கொடுத்த பிற்பாடு இப்படி கேள்வி கேட்பான், இந்த கேள்விக்கு இப்படி பதில் சொல்லணும், இந்த மாதிரி எல்லாம் சொல்லி கொடுப்பான். இது சொன்ன பிற்பாடு மேல மேல சொல்லுவா, இந்த மாதிரி அதுக்கு எப்படி சொல்றாளோ நாம எப்படி சதஸ்ல நடந்து கொள்ளணும், எப்படி சபையில விஷயத்த சொல்லணும்ன்றத பல காரணங்களுக்கு பல விஷயமாக பல பல அம்சங்களை நமக்கு தெரிவிப்பா. அத இந்த இடத்துல சொல்றார். இது ஆச்சாரிய லட்சணம். சிஷ்யால் போற இடத்துல வெற்றி வரணும்ன்றதுதான் ஆச்சாரியாளுடைய எண்ணம். அந்த எண்ணத்தை இங்க தெரிவிக்கிறார் சுவாமி. இதமபி புனர் மன்வீதாக இன்னொரு விஷயம் சொல்றேன், இதையும் நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு. அனுகிரகந்து பகவந்தாக, இதை என்ன சொல்லணுமோ அதை சுவாமி சாதிக்கட்டும், அதை அப்படியே நான் ஏத்துக்கிறேன்னு சொல்றேன். இந்த காலத்துலாம் அடியவங்கள்லாம் சதஸுக்கு போகச்சு, சதஸுக்கு போறதுக்கு முன்ன சரி சுவாமியும் சரி அவளிடத்துல விஷயத்த சொல்லி காண்பிப்பேன். சொன்ன பிற்பாடு இது இப்படி சொல்ல அதுல எப்படி எப்படி எல்லாம் நம்ம அது தவறு இருந்ததுன்னா அந்த தவறை திருத்தி கொடுப்பேன். திருத்தி கொடுக்கறதோட மாத்திரமில்ல, இதுக்கு இப்படிலாம் கேள்வி வரும், இந்த கேள்விக்கெல்லாம் இந்த மாதிரி பதில் சொல்லணும்னு சொல்லி நம்மளை திருத்தி பணிகொண்டு சதஸுக்கு ஒரு பிரீத்தியோட அனுப்பிச்சு வைப்பா. இது பார்த்தோம்னா குரு சிஷ்ய பாவம்ன்றது இந்த ஆச்சாரியாளுடைய எண்ணம் இப்படி இருக்கணும். ஆச்சாரியாளிடத்துல இப்படி கணக்கு நமக்கு பரிபூர்ணமான ஒரு பிரதிபத்தி இருந்ததுன்னாக்க ஆச்சாரியால் நமக்கு மேல மேல நமக்கு விஷயங்களை சொல்லி நம்மள ஒரு நல்ல ஒரு நிலையில இருக்க வைப்பான்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இப்போ ஆச்சாரியனாக குருவாக இருந்திருக்கிற எம்பெருமானார் சுவாமி தேசிகனிடத்துல சாதிக்கிறார், சிஷியனிடத்துல சாதிக்கிறார். சம்கிப்தம் விஸ்திருதம் வா சரள சமுஜிதம் சாவதான பிரியம் வா பிராதான்யேன பிரணீதம் பரபணிதி பரிஷ்கார விருத்தியாஸ்திதம் வா சிக்ஷா சௌகரிய துஷ்டி பிரசித குருஜனானுகிரஹேத்தம் சுதீபிஹி ஸ்ரத்தேயம் நாதஜுஷ்ட ஸ்ருதி யுவதி சுரோபூஷணம் பாஷணம் நஹாபாஷணம். நம்முடைய வார்த்தை எம்பெருமானாருடைய வார்த்தைகள் எம்பெருமானார் சாதித்திருக்கிற கிரந்தங்கள்லாம் எப்படி இருந்திருக்குன்றத சாக்கிறார். சங்கிப்தம் விஸ்தம் சுவாமி தேசிகனுடைய கிரந்தங்களும் அந்த மாதிரி இருக்கு. இருந்தாலும் இது முன்ன எம்பெருமானாருடைய சொல்றது சிலது சிறி சுருக்கமாக இருந்திருக்கு, சிலது விஸ்தாரமாக இருந்திருக்கு, சரள சமுச்சிதம் சிலது ரொம்ப சுலபமாக தெரிஞ்ச மாதிரி இருந்திருக்கு, சிலது என்ன இருக்குன்னா சாவதான பிரியம் வா அதை ஊன்றி கவனிச்சு வாசிச்சாதான் அதனுடைய அர்த்தத்தை தெரியும், அப்படி சிலது இருந்திருக்கு. பிராதான்யான பிரதான்யேன பிரணீதம் இதுவே ஒரு சுதந்திரமான கிரந்தமாக சொல்லப்பட்டதாக இருக்கும் சிலது. பரபணிதி பரிஷ்கார விருத்தியாஸ்திதம் வேற ஒருவருடைய கிரந்தத்திற்கு ஒரு சூக்திக்கு உரையாக வியாக்கியான ரூபமாக இருக்கும், இது அப்படி இருந்திருக்கும். இது சிக்ஷா சௌகரிய துஷ்டி பிரசித குருஜனானுகிரகேத்தம் இப்படி எல்லாம் எழுதியிருக்கிற கிரந்தங்கள்லாம் எதுக்காகன்னா
எல்லாரும் சிஷ்யர்கள்லாம் எளிதில் அறிந்து கொள்ள வேண்டும். இதுல சொல்லியிருக்கிற விஷயத்தை நன்னா அது நன்னா கவனிச்சு அதாவது விஷயத்தை தெரிஞ்சுண்டு சந்தோஷத்தை அடைஞ்சுண்டு இந்த ஆச்சாரிய அனுகிரகத்தினால அந்த புத்திமான இருக்கவாள்லாம் இது நல்லா சுலபமா புரிஞ்சுண்டு மேன்மேல ஸ்ரத்தையோட இருக்கிறதும் பிரசித குரு ஜனானுகிரகேத்தம் ஸ்ரத்தேயம் நாதஜுஷ்ட ஸ்ருதி யுவதி சிரோபூஷணம் பாஷணம் நாதஜுஷ்ட எம்பெருமானுக்கு மிகவும் பிரீத்தியாக இருந்திருக்கிறது பிரீத்தி பாத்திரமாக இருந்திருக்கிறது வேதம். வேதத்தை ஒரு ஸ்ருதின்றது ஸ்ரீலிங்கமா இருக்கிறதுனால ஒரு பெண்ணாக ஆக்கிக்கிறார். ஸ்ருதி யுவதி சிரோபூஷணம் பாஷணம் அந்த வேதமாகிற ஒரு யுவதியினுடைய சிரோபூஷணம் தலையிலே அணியக்கூடிய பூஷணமாக நகாபாஷணம் நம்முடைய பாஷணம் அமைந்திருக்கிறது. அதாவது எம்பெருமானாருடைய ஸ்ரீசூக்திகள் எல்லாம் அமைந்திருக்கின்றன என்பதாக வேதமாகிற ஒரு யுவதிக்கு தலையில் சூடிக்கொள்ளும்படியான ஒரு பெரிய ஒரு அத்தியுதமான பூஷணமாக அமைந்திருக்கின்றன என்பதை சொல்கின்றார். சங்கிப்தம் விஸ்திருத்தம் வா இதுல இதுக்கு வந்து சங்கிப்தமாக இருந்திருக்கிறது என்னது எம்பெருமானாருடைய சீசோக்கிகள்ல பார்த்தவானாக்க தீபம் சாரம்னு சொல்றது வேதாந்த தீபம் வேதாந்த சாரம்ன்றது இந்த வேதாந்த அர்த்தத்தை சுருக்கமாக சொல்றது. சங்கிப்தம் விஸ்திருத்தம் விஸ்திருத்தம்ன்றது சீபாஷ்யம் சாவதான பிரியம் அந்த சாவதான சரள சமுச்சிதம் சாவதான பிரியம் வா சரளம் எழுந்தறியக்கூடியது இந்த கிரந்தங்கள்ல இருக்கக்கூடிய சில பாகங்கள். சாவதான பிரியம் சொல்லச்சே சீபாஷ்யத்திலேயே சில கட்டங்கள் நமக்கு நன்னா ஊன்றி கவனிச்சாதான் அறிய முடியுமாக இருந்திருக்கு. சாவதான பிரியம் வா அதுல இருக்கு கடின பாகம் பிராத்தியேன பிரணீதம் வேதார்த்த சங்கிரகம் தனியாக செய்யப்பட்ட ஒரு கிரந்தம் ஆகையால் சுதந்திரமாக செய்யப்பட்டது ஆகையால் பரபணிதி பரிஷ்கார விருத்தியாஸ்திதம் பரபணிதி பரிஷ்காரம் இது பாஷ்ய ரூபமாக அமைஞ்சிருக்கிறது இது எல்லாம் இது எம்பெருமானாருடைய கிரந்தத்தை சொல்லி சொல்ற. இதே மாதிரிதான் சுவாமி தேசிகனுடைய கிரந்தங்களும் அமைஞ்சிருக்கு அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லை. சங்கிப்தம் விஸ்திருத்தம் வா சரள சமுச்சிதம் சாவதான பிரியம் வா பிராதான்யேன பிரணீதம் சில கிரந்தங்கள்லாம் பண்ணிருக்க அதுல கிரந்தங்கள் பார்த்தோம்னாக்க அது சங்கிப்தமாகவும் இருக்கு விஸ்திருத்தமாகவும் இருந்திருக்கு நானா விதமாக இருந்திருக்கு என்பதாக சுவாமி தேசிகன் பண்ணினதுல பார்த்தோம்னாக்க சுதந்திரமாக இருக்கிற கிரந்தங்கள் தத்துவமுக்தா கலாபம் நியாய சித்தாந்தனம் இவெல்லாம் சுதந்திரமாக இருந்திருக்கு பிராதான்யன பிரணீதம் பரபணித்து பரிஷ்கார விருத்தியா வியாக்கியான ரூபமாக அமைஞ்சிருக்கிறது தத்துவீக்கம் முதலியவையெல்லாம் கீதா பாஷ்யம் இதெல்லாம் வியாக்கியான ரூபமாக அமைஞ்சிருக்கிறது இருந்திருக்கு சுருக்கமாக இருந்திருக்கு விஸ்திருத்தமாக இருந்திருக்கு சுருக்கமாக இருந்திருக்கிறதெல்லாம் பார்த்தோம்னாக்கா சம்ஸ்கிருதத்திலயும் இருக்கு தமிழ்லயும் இருக்கு துவய சுருக்கு கீதார்த்த மந்த சுருக்கு இதெல்லாம் இருந்திருக்கு சுருக்கமாக இருந்திருக்கு விஸ்தாரமாக சொல்லப்பட்டதாக இருந்திருக்கு சரள சமுச்சிதம் எல்லாருக்கும் அறியக்கூடியதாக இருந்திருக்கிறது அந்த மாதிரி பார்த்தோம்னாக்கா ரகசிய திரைசாரங்கள் முதலியவை எல்லாம் எல்லாரும் எழுத்து அறியணும்ன்றதுக்காகவே பண்ணது சாவதான பிரியம் வா ரொம்ப ஊன்றி கவனிச்சு அறிய வேண்டியதாக இருந்திருக்கு சரதூஷணி முதலியவை எல்லாம் இப்படி ஒரு கிரந்தம்னாக்க எப்படி இப்படி எல்லாம் இருக்கணும் அப்படி எல்லாம் இருக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது சுவாமி தேசிகனுடைய கிரந்தம். அது எம்பெருமானாருடைய கிரந்தங்கள்லாம் எப்படி அமைந்திருக்கின்றனவோ அதே மாதிரிதான் சுவாமி தேசிகனுடைய கிரந்தங்களும் அமைந்திருக்கின்றன. இது நிச்சயமாக சொல்லுகின்றோம் சுவாமி தேசிகனுடைய கிரந்தங்களும் கூட ஸ்ருதியுவதி நாட்டு ஸ்ருதியுவதி சிரோபூஷணம் பாஷணம் நாதஜுஷ்ட ஸ்ருதி யுவதி எம்பெருமானுக்கு மிகவும் பிரீத்தி பாத்திரமாக இருந்திருக்கிற வேதமாகிற யுவதிக்கு ஒரு சிரோபூஷணமாக எப்படி எம்பெருமானாருடைய கிரந்தங்கள்லாம் அமைந்திருக்கின்றனவோ அதே மாதிரிதான் சுவாமி தேசிகனுடைய கிரந்தங்களும் எல்லாம் தலைக்கு அதாவது வேதத்திற்கு அலங்காரமாக ஆகின்றன என்கிற அர்த்தம் இந்த ஸ்லோகத்தினால ஏற்படுறது. இத சொன்ன உடனே சிஷ்யனாக இருந்திருக்கிற சுவாமி கேட்கிறேன் கிமுச்சதே
உபனிஷத் உபக்ரம பூதானி கலோ பகவதோ பாஷிதானி ததாஹி. இதுல என்ன சந்தேகமானா, எம்பெருமானாருடைய சிசுக்கள் எல்லாம் உபனிஷத்தாகிற ஒரு கொடி, அந்த கொடி கொழுக்கொம்பு இல்லாத அலைஞ்சிண்டு இருக்கும். அந்த அலைஞ்சிண்டு இருக்கிற ஒரு கொம்பு அந்த கொடிக்கு ஒரு பற்றாக, அதை பிடிச்சுக்கிறதுக்காக ஏறதுக்கு உபக்ரமாக இருக்கிறது எம்பெருமானாருடைய சிசுக்தி அல்லவா என்று சுவாமி சாதிக்கிற அனுதீனமான பாய ஸ்நேகதை சுமதி அனுபவிய சோபனாயாம் தசாயாம் சரமுபகதானாம் பிரீடனார்த்தம் பவத்பிஹி பவகலுஷ நிசீதே பாவிதோ பாஷ்ய தீபகா. அவருடைய சீசூக்திகள்லாம் ஒரு தீபம் மாதிரி விளக்காக இருந்துட்டு இருக்கான். இது எப்படிப்பட்ட ஒரு விளக்குன்னு சொன்னமானாக்க, அந்த விளக்கு எப்படிப்பட்ட விளக்காக இருக்கணும்னா, இது நல்ல விளக்கா இருக்கணும், அதுல எண்ணெய் ஓணும், தீ ஓணும், அதுக்கப்புறமா எரியணும். இது சீபாஷ்யமாகிற ஒரு தீபம். இப்போ சாதாரண விஷயத்தை இப்ப சொல்லிட்டு வருவேன் பாப்போம். இதுல அனுதினம் அனபாய ஸ்நேக தத்தாவசேகைஹி என்பதாக சொல்ல, லோகத்துல தீபம் ஸ்நேக எண்ணெய் ஓணும், தைலம் ஓணும், அந்த தசை அந்த அதோட அது எண்ணெய்க்கு தைலம் சொல்றோம். அடுத்தது தசைனாக்க திரி, அதனால இருக்கணும். இதுல என்னன்னாக்க, அந்த எண்ணெய் போயிடுத்து அப்படின்னாலும் வழக்கு எரியாது. திரி சரியா இல்லைன்னாக்க அதுவும் ஒன்னுக்கு ஒண்ணு ஏற்புடையதாக இருக்கக்கூடியதாக இருந்திருக்கிறது எண்ணெய் இவைகளோடு இருந்திருக்கிறது. இப்படி இருந்திருக்கிற சரணம் உபகதானம், சரணம்ன்றது இந்த இடத்துல என்னன்னா ஒரு மேல் அர்த்தத்துல சொல்லச்சு, மேல இருந்த வாரியான அர்த்தம்னாக்க சரணம்னா கிரகம்னு அர்த்தம். வீட்டுக்கு வந்தவாளுக்கு பாதி ராத்திரியில ஒருத்தருக்கு வந்தாள்னாக்க அதுக்கு அர்த்தராத்திரி பிரீணனம் பவதி, அவளுக்கு நல்ல வெளிச்சம் கணக்கு இருந்ததுன்னாக்க அது சந்தோஷமாக இருந்துருக்குமா. இது இதுல இது சாதாரண மேல இருந்த வாரியான அர்த்தம். இதுக்கு உள்ளர்த்தம் பார்ப்போம். இது பாஷ்யமாகிற ஒரு தீபம், பாஷ்ய தீபம். அந்த பாஷ்ய தீபத்துக்கு அதுல வழக்குக்கு எண்ணெயா ஒன்னு இருக்கணுமே, அது என்ன பண்றது வெண்ணெய் எதுனாக்க அது ஒரு பக்தி இருக்க அந்த பக்தியாகிற ஒரு எண்ணெய். அனுதினமான பாய ஸ்நேக தத்தாவசேகி அனுபவம் தசாயாம், அது மகத்துக்களாலே அனுபவிக்கப்படுறது. இந்த சரணாகதை ரட்சணார்த்தமாக சரணாகதி பண்ணினவாளுக்காகவே பண்ணினதாக இருந்திருக்கு. அப்பேற்பட்ட அந்த சரணாகதிகளுக்காக நாள்தோறும் அனுபவிக்க கூடியதாக இருந்திருக்கு. சரணாகதிகளுடைய ஒரு நன்மைக்காகவே இது அந்த ராத்திரி என்ன ராத்திரி பாபமாகிற ஒரு சம்சாரம், சம்சாரமாக ஒரு ராத்திரி. அந்த ராத்திரியில பாதி ராத்திரியில ஏற்றிய இந்த சிபாஷ்யம் என்ற பெரிய வழக்கு என்ன பண்றதுன்னா இவாளுக்கு அனுபவிக்க தகுந்ததாக அஜ்ஞானமாகிற இருட்ட போக்கடிச்சு மெய்ஞானமாக ஏற்படுத்தக்கூடியதாக இருந்திருக்கு. அதையால அப்பேற்பட்ட மகத்துவம் கூடியதாக இருந்திருக்கிற சீபாஷ்யம், இந்த சீபாஷ்யத்தினுடைய ஒரு பெருமையை சாதிக்கின்றார். அசத்தாஹேத்தும் பிரகடையிடும் ஈச பிரததனம் மகாட்சேத்தும் தத்துவ பிரமிஷி சுகமுச்சிருங்கலயிதும் அமார்காதாகத்தும் பதிஜ பதமாகாதுமிகனாதிஷ்டம் சாஸ்திரம் பிரபவதி சகிருத்பாவிதமபி. இதுக்கு அடுத்தது சொல்ல, இந்த சிபாஷ்யத்தினால என்ன இம்பரமானாருடைய சிசுக்திகளை அறிந்தால் என்ன லாபம் வரும் அப்படின்றத சொல்ற. அசத்தாம் உச்சேத்தும்
சத்த இத்தனாள் வரைக்கும் இவன் பிரம்ம ஞானிக்கெல்லாம் பிரம்ம ஜானம் இருந்துருக்கோ அவன்தான் சத்தையை பெற்றவனாக ஆகிறான். அசத்த உச்சேத்தும் இந்த எம்பெருமானாருடைய சீசுக்திகளை நாம தெரிஞ்சிட்டோமானாக்க இத்தனை வரைக்கும் நமக்கு சத்தையே இல்லாமல் இருந்தது அது போயிடும், நமக்கு சத்தை ஏற்படும். அப்படி இவன் பிரம்ம ஜானம் இல்லாதவன்ற ஒரு பெயர் இருந்ததே அது போய் பிரம்மஜானியாக ஆக்கிடுவோம். பிரகடயித்தும் ஈசப்பிரசதனம் எம்பெருமானுடைய கட்டாட்சத்துக்கு வரணும்னாக்க எம்பெருமானாருடைய சீசூக்திகளை நம்ம சேவிச்சோமானாக்கா அந்த கட்டாட்சம்ன்றது ஏற்படுத்துருமா. பிரகடயித்தும் ஈசப்பிரசதனம் பெருமாளுடைய அதாவது பிரம்மஜானம் இல்லாதவன்ற ஒரு தோஷத்தை போக்கி பெருமாளுடைய அனுகிரகத்தை உண்டு பண்றதுக்கும் தமகாட்சேப்தும் நமக்கு அஜ்ஞானம் இருந்துட்டு இருக்கு. சில விஷயங்கள உண்மையான நிலையை நாம தெரிஞ்சுக்காத நம்ம இருந்துட்டு இருக்கோம், அந்த இருள் இருந்துட்டு இருக்கு, அந்த இருள் அனைத்தையும் போக்கடிக்க கூடியதாக இருந்துட்டு இருக்கு. தத்துவ பிரமிதி சுகம் உச்சிருங்கலயிதும் தத்துவ பிரமிதி சுகம் அப்படின்னார். தத்துவத்தை தெரிஞ்சுட்டோம்னாக்க அதை பத்தி எப்பவுமே நாம நினைச்சுட்டு இருக்கோம். அதை உச்சிருங்கலயிதும் அப்படின்னா தடையற்றதாக பண்றது. இப்ப தத்துவம் பாருங்கோ, தத்துவம் எம்பெருமான் சுவாமியாக இருந்துட்டு இருக்கு, நாம எல்லாரும் அவருக்கு தாசமாக தாசர்களாக நாம இருந்துட்டு இருக்கோம். அவன் சேஷியாக இருந்துட்டு இருக்கான், நாம சேஷபூதமாக நாம இருந்துட்டு இருக்கோம். இப்போ இந்த சேஷசேஷி பாவமோ தாசஸ்வாமி பாவமோ இதெல்லாம் தத்துவம். இந்த தத்துவத்தை நாம எம்பெருமானாருடைய சீசூக்திகள் மூலமாக தெரிஞ்சுட்டு இருக்கோம். தெரிஞ்சுட்டா கூட அப்பப்போ நமக்கு தோன்றது நாம தான் சுவாமி, நாம தான் சுவாமின்ற மாதிரி ஒரு எண்ணம் தோன்றது, நாம யாருக்கும் அடிமை இல்லைன்ற மாதிரி ஒரு எண்ணம்லாம் நமக்கு தோன்றது. இது நம்மளுடைய கர்மாவினால வரக்கூடிய எண்ணங்கள். இந்த எண்ணங்கள்லாம் ஒரு சமயத்திலையும் வரவே வராதான். உபன்யாசம் கேட்கிற வரைக்கும் காலக்ஷேபம் கேட்கிற வரைக்கும் நமக்கு அந்த ஈஸ்வரன் பெருமாள் தான், அவனுக்கு கைங்கரியம் தான், பரம புருஷார்த்தம்ன்ற புத்தி தோன்றுச்சு, எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இது உபன்யாசம் கேட்டு முடிச்ச உடனே நாம என்ன பண்றோம்னா, நாம இத்தனை நாள் வரைக்கும் அதே காரியத்தை தான் நம்ம பண்றோம். இப்படி பண்ணா என்ன ஆகும்னா, நம்மளுடைய ஒரு எண்ணங்களுக்கு ஒரு தடை ஏற்படுறதுன்னு அர்த்தம். அது இது இல்லாமல் எப்பவுமே அதே எண்ணத்தோட நாம இருந்திருந்தோம்னாக்க அதுக்கு தடை வராது இருக்குன்னு அர்த்தம். இப்ப எம்பெருமானாருடைய ஸ்ரீசூக்திகளை நாம கணக்கு அதை நன்னா பரிசீலிச்சோம்னாக்க எந்த ஒரு காலத்திலயும் நாம சுவாமின்ற புத்தியே வராது. எப்பொழுதுமே நாம எம்பெருமானுக்கு அடிமையாக தான் நாம இருக்கோம். நாம செய்யற ஒவ்வொரு செயலும் பெருமாளுடைய பிரீத்திக்காக பெருமாளுடைய உகப்புக்காக செய்யற காரியம் என்கிற நமக்கு இருக்கும். அப்படி அந்த தத்துவத்துல ஒரு நிலைப்பாட்டோடு இருக்கிறதுல எந்த சமயத்திலையும் தடங்கள் இல்லாமல் இருப்பதற்காகவும் அமார்க்காக இது வேற வழி. இப்படி பெருமாளை தவிர வேற நினைக்கிறதோ இல்ல மீதி விஷயங்கள்ல போறதோ அந்த மாதிரி அப்படி ஏதனா ஒரு அடி தப்பி போனோமானா கூட நம்மள திருப்பி நல்வழியில போகும்படியாக பண்றது. பதிச்ச பத மாதாது நேர் வழியில செல்லும்படியாகவும் இருக்கிறது. ஸ்வதாதிஷ்டம் சஹஸ்ரம் பிரபவதி சஹ்ருத்பாவிதமபி எம்பெருமானாராலே அனுகிரகிக்கப்பட்ட சாஸ்திரம் இருந்துட்டு இருக்கு, அது ஒரு வாட்டி சேவிச்சா போருமா. வேதார்த்த சங்கிரகத்தை வேதாந்த தீபம் வேதாந்த சாரம் இதெல்லாம் இருந்துட்டு இருக்க, இப்ப எல்லாவற்றையும் ஒரு வாட்டி சேவிச்சா போறோம், நமக்கு இப்படி இவ்வளவு லாபம் நமக்கு ஏற்படும். இப்படி அந்த ஸ்ரீபாஷ்யத்தை சேவிச்சிட்டோம்னாக்க நமக்கு இருந்துட்டு இருக்கிற தோஷம் பிரம்மத்தம் இல்லாதவர்கள்ன்ற தோஷம் போயிடும், பெருமாளுடைய அனுகிரகம் ஏற்படும், நமக்கு மீதி விஷயங்கள்ல தத்துவ விஷயங்கள்ல இருக்கிற பிரமமாகிற ஒரு இருள் அது போயிடும், தத்துவத்துல ஒரு நெல்பாடு ஏற்படும், சில தடங்கள் இல்லாமல் தத்துவ விஷயத்துல அனுபவம்ன்றது ஏற்படும். நாம அல்வழியில போகாமல் தொல்வழியில போகும்படியாக பண்ணோம். நம்ம இப்படிப்பட்ட இருக்கு உம்மாலே அனுகிரகிக்கப்பட்ட சாஸ்திரம், இதை காட்டிலும் வேற என்ன வேணும் எங்களுக்கு?
तथापि पारिप्लवमतिः अहमिह किमपि अधिकत प्रमुषितं पृच्छामि. இவ்வளவு விஷயம் இருந்திருக்கு, அப்படி இருந்தா கூட எனக்கு ஒரு சில ஒரு எண்ணம் வருது. அந்த பாரிப்ளவு மத்தியன்னா நிலையற்ற புத்தின்னு அர்த்தம். அந்த நிலையற்ற புத்தியினால சில எண்ணம் வருது, அந்த எண்ணத்துக்கு உம்மிடத்துல கேட்க வேண்டி இருந்திருக்கு. ஏற்கனவே நீர் உபதேசம் பண்ணிருக்கே, இருந்தாலும் அது மறந்து போயிடுச்சு. அதாவது இப்ப முக்கியமான ஒரு விஷயத்த கேக்குற, வாதத்துல எதை கொண்டு வாதம் பண்ணணும்ன்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக, அது எம்பெருமானார் திருவாக்குனால வரணும்ன்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக மறுபடியும் ஒரு பிரச்சனம் பண்ற, அந்தக்கு சமாதானம் மூணு கேள்வி கேட்க போறேன், அந்த மூணு கேள்விக்கும் சமாதானத்தை எம்பெருமானார் ஒரு சின்ன வகையில சொல்லி முடிச்சு விடுறேன். அந்த விஷயத்துக்காக இவ்வளவு பெருமைகளை உடைத்தானதாக இருந்தாலும் கூட எனக்கு தேவர் உபதேசம் பண்ணிருந்தது வாஸ்தவம்தான், ஆனாலும் கொஞ்சம் மறந்து போயிட்டு மறுபடியும் ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்காக, நான் அதை மறுபடியும் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் கேட்கறேன், அதை சொல்லணும்னு பிரார்த்தனை பண்ற. தி பாரிப்ளவமதிஹி அகம் இஹ கிமபி அதிகதம் பிரமுஷிதம் பிரச்சாமின்னு கேட்கிற. அதுக்கு ஆச்சாரியன் கேட்கிற, குரு கிந்தத்து, நீர் என்ன கேட்கிறேர், என்ன போகணும் உனக்கு என்பதாக கேட்கிற. சுவாமியினுடைய கேள்வி அதுக்கு பதில், இது ரெண்டையும் இவைகளை பதில்கள்லாம் அடுத்த வாரத்துல நாம விஸ்தாரமா பார்க்கலாம். என்ன இப்ப இது பண்ணுவானா அந்த விஸ்தாரமா ஆயிடும் அது. ஆகையால அடுத்த உபன்யாசத்துல சுவாமியுடைய கேள்வியும் அதுக்கு ஆச்சாரியனாக இருந்திருக்கிற எம்பெருமானாருடைய பதிலையும் நாம பார்ப்போம். சுவாமியினுடைய அனுகிரகம், ஆச்சாரிய அனுகிரகம், அதாவது இதுல இந்த சங்கல்ப சூரியோதயத்துல சரி பார்த்தோம்னாக்க, சுவாமி தேசிகனுக்கு எம்பெருமானாரிடத்துல இருக்கிற ஒரு பக்தி எவ்வளவுன்றது தானா தெரிஞ்சு போயிடும். அந்த எம்பெருமானாருடைய ஸ்ரீசூக்திகளுக்குலேருந்து ஒன்னு கூட மீறாமல் சுதந்திரமா சுவாமி எதுவுமே சாதிக்கல. அப்பேற்பட்ட அவர் வழியிலேயே இருந்து சித்தாந்த ஸ்தாபனம் பண்ணவர் சுவாமி தேசிகன். அவர் நமக்கு அனுகிரகம் பண்ணிருக்கிறது இவ்வளவு அவ்வளவுன்னு இல்லை, அந்த சுவாமி தேசிகனுடைய அனுகிரகத்தையே மறுபடியும் மறுபடியும் நாம பிரார்த்திச்சுண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறோம். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமகம்.